ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண நகர் வந்திருக்கோம். கல்யாண நகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து எப்படி நம்ம சென்னையில் கட்டி நகர் மாதிரியோ அதே போல் இந்த ஹச்ஆர்பிஆர் லேஅவுட்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும், நிறைய சைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். வாங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் ஒன் பை ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். இதில் எப்பயுமே க்ரௌடடாக தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் ஸ்பேசியஸ்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌட் ரொம்ப இதாக இருக்கும். அதை அடுத்த நாளில் ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஜஸ்ட் பேக் பேக்கரி கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும், அந்த கபாப் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுட்டு கிடைக்கும், இந்த கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் தெரியும். நம்ம இதில் இருந்து ஜமீன்தார் ஒரு ஹோட்டல் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுக்கும் நிறைய பார்த்திங் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், சின்ன சின்ன ஐஸ்கிரீம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே கிடைக்காத ஒரு விஷயமே இல்லைன்னே சொல்லலாம் பாருங்கள். எல்லா கேக் வெரைட்டிஸ் இருக்கும், ஃபைவ் ஸ்டார் சிக்கன்ஸ் இருக்கும், பீஸா இருக்குது, பர்கர்ஸ் மாடல்ஸ் இருக்குது, உபகார் ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கே தெரியும் பாருங்கள், பாய்ஸ் கேண்டை பற்றி. ஸோ இங்கே கிடைக்காத ஃபுட்டுன்றதே கிடையாதுன்னு சொல்லலாம். ஜொமேட்டோ ஸ்விக்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக எப்போ பார்த்தாலுமே இருந்துக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஏரியான்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஃபான் சப் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னல் வந்துடும். சிக்னல் அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சைடு பண்ணலாம். ஸோ அது ஒரு அற்புதமான ஏரியா. ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரோசன் பாட்டில் பாருங்கள், ஃப்ரோசன் பாட்டில் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா பாருங்க, நிறைய இந்த சைடில் இருக்குது கரச்சி வேலி, காஃபி ஸ்பைசஸ், இண்டிவிஜுவல் பங்களா கூட இருக்குது. இந்த இடத்துல என்னென்ன எனக்கு தெரியல, என்னவோ போட்டிருக்காங்க, வெஜிடோ டைப் ஆஃபில் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபோக்கஸ் டூ இண்டோ இட்டாலியன் மீல்ஸ் இது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய சிக்கன் பர்கர், மொஜிட்டோ டைப்ஸ் ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கு சார். பிக் ரெஸ்டாரண்ட்டா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் இருக்கக்கூடிய மோமோஸ் பிக்கர் அண்ட் பெட்டர் வாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் ஷாப்லாம் இருக்காங்க. மோமோஸ் ஸ்டார்டர்ஸ் ஃப்ரைஸ் எல்லாமே, கிரில் சாண்ட்விச் ஷாப்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இன்னொன்று சொல்லுங்கள், பாஸ்கின் ராபின்சன் ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் பிராண்ட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடு பாஸ்கின் ராபின்சன் பியூர் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் அங்கே இருக்குது. சிங்ஸ் சைனீஸ் கார்னர் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இங்கே பண்ணுங்கள் கேரளா ஸ்டைல் டீ ஸ்டால்ஸ், கேரளா ஸ்டைல் சார் டீ கப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பெங்களூர் இருக்கும். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சொல்லி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வெளியில் சாப்பிட்ற ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய இந்த கோன் ஐஸ்கிரீம் தான் பண்ணாங்க. ரொம்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒர்த்தாக இருக்குது. சேம் டைம் இருந்து டெட்லி டூ காம்பினேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த சாட்பட்டா ஆஃபியர்ஸ் அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்பானையில் செய்யக்கூடிய அந்த தந்தூரி கைண்ட் ஆஃப் டீயில் வந்து இங்கே கிடைக்கும். அதிலே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ரோஸ் ஃப்ளேவர் ஒன்று ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் தந்தூரி டீ ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணலாம். அதே போல் அந்த ரோடு எண்டில் ரைட் சைடு இருக்கும், அங்கேயும் வந்து ஒரு மோர் தென் 60 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் உள்ள டீஸ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் கட்டி ரோல்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக ஸ்ட்ரீட் சைடில் இருக்கும். அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பண்ணலாம். காலையில் எழுந்து டீ குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் மசாலா டீ, ஒரு ஜிஞ்சர் டீ, அப்படி இல்லைனாக்கா ஒரு லெமன் டீ, இது போல் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் டீ இருக்குது. மோர் தென் 80,000 டைப் ஆஃப் டீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா சாயோஸ், அந்த சாயோஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீட்டில் தான் இருக்குது. நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக இங்கே வந்து நான் சாயோஸில் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா நார்மல் மசாலா டீ ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் வந்தால் இந்த சைடில் சாயோஸை ட்ரை பண்ண மறக்காமல் மட்டுமே இல்லை, பெங்களூர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம். உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அடையார் ஆனந்தபன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த அடையார் ஆனந்தபன் ஏற்றமையும் பார்த்திங்கன்னா இந்த ஹச்ஆர்பிஆர் சொல்கிறோம் இல்லையா, அந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், மீல்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் ஸோ அதுக்கப்புறம் அன்லிமிட்டாக நீங்கள் சாப்பிடணும், ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மீல்ஸை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜமீன்தார் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பியாக இருக்கும். சாய் பாயிண்ட் இங்கே அது சாய் பண்ணுவோம், எப்படி சாயோஸ் ட்ரை பண்ணுவோம் அதே போல் சாய் பாயிண்ட்டும் நடக்கும். சாய் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி வந்து ஆஃபீஸில் பிடிச்சிருக்கோம் சரி, அதனுடைய மிஷின் வந்து நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் சிசிடி மிஷின்ஸ் இருக்கும், அதை விட அந்த சாய் பாயிண்ட்டோட மிஷின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய மெரி பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து சின்ன ஹோட்டல் வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதெல்லாமல் சின்ன சின்ன ஹோட்டல் நிறைய ஹிடனாக இருக்குது. மறக்காமல் பெங்களூர் கல்யாண நகர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மக்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.